ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம். கலாத்தியர் 5:22-23. என்ன தம்பி தங்கச்சி, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? காலையிலே சாப்பிட்டு ரெடி ஆகி சில்ட்ரன்ஸ் வர்ஷிப்புக்காக வந்திருப்பீங்க, அப்படித்தானே? உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ப்ரேயர் டைம். ஓகேவா, ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு இயேசுப்பாக்கு நம்ம இயேசுப்பாவை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். ஓகேவா, பண்ணலாமா? ஓகே, கண்களை மூடி கரங்களை கூப்பி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஹல்லேலூயா, நீ நல்லவரப்பா. ஹல்லேலூயா, இயேசுவே, இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்தீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, இயேசுப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, எங்களை கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அப்பா, ஸ்தோத்திரம். எந்த தீங்குக்கும் எங்களை ஒப்பு கொடுக்காத வண்ணம் இயேசுப்பா எங்களை கிருபையாய் பாதுகாத்தீங்களே, அதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, இயேசுவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுப்பா. இந்த அருமையான நல்ல வேலையை எங்களுக்கு தந்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சிறுவர் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. இந்த சிறுவர் ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. இந்த சிறுவர் ஆராதனை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக அப்பா. இந்த சிறுவர் ஆராதனையில் பங்கு பெற்று நடத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. இந்த நாளில் அப்பா பாடல் பகுதி, கதை பகுதி, குவிஸ் பகுதி, டாக்கிங் டைம் பகுதி ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஓகே குட்டீஸ், இவ்வளோ நாளும் நம்ம ஆவியின் கனிகளை குறித்து பார்த்துட்டு வர்றோம், அப்படித்தானே? ஏழு நாட்கள் ஏழு கனிகளை குறித்து படிச்சிருப்பீங்க, அப்படித்தானே? ஒவ்வொரு கனி என்னெல்லாம் கனிகளை படித்தோம் அப்படின்ட்டு ஒருக்கா பார்க்கலாமா? ஃபஸ்ட் என்னது? அன்பு. ரெண்டாவது சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். ஏழு படிச்சிட்டீங்க, அப்படித்தானே? இன்னைக்குள்ள இந்த ஆவியின் கனி என்னன்னா சாந்தம். சொல்லலாமா, சத்தமா சொல்லலாமா? சாந்தம், எட்டாவது கனி சாந்தம். ஓகே, இதுக்கு ஒரு மெமரி வர்ஸ் படிக்கலாமா? ஓகே, மத்தேயு 5:5. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். ஒருக்க கூட சொல்லலாமா? மத்தேயு 5:5. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். பிக்கப் பண்ணிட்டீங்களா? ஒருக்க சத்தமா சேர்ந்து சொல்லலாமா? மத்தேயு 5:5. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். ஓகே குட்டி, சூப்பரா சொன்னீங்க. ஓகே, அருமையான தம்பி தங்கச்சி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்ற பாட்டை பாட போறோம். பாடலாமா? ரெடியா எல்லாரும்? ஓகே.
வந்துருச்சா? இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ணலாமா? ரெடியா எல்லாரும்? ஓகே. பாட்டை பாடி ஆக்ஷன் பண்ணலாமா? ஓகே. நம்ம இப்போ இங்கிலீஷ் பாட்டு பாடலாமா? Oh clap, dance, sing hallelujah.
பாட்டு சூப்பரா இருந்துச்சா? இந்த பாட்டுக்கு ஆக்சன் பண்ணலாமா? ரெடியா எல்லாரும்? ஓகே. மறுபடியும் இந்த பாட்டை பாடி ஆக்ஷன் பண்ணலாமா? ஓகே. நம்ம கனி கொடுக்கும் காலம் இது கனி கொடுப்பாயா என்று சொல்ற பாட்டை பாட போறோம். ரெடியா எல்லாரும்? தம்பி தங்கச்சி, பாட்டு சூப்பரா இருந்துச்சா? மறுபடியும் இந்த பாட்டை பாடலாமா? கனிகள் கொடுத்திடு.
ஓகே தம்பி தங்கச்சி, இவ்வளோ நேரமும் ஆக்ஷன் பண்ணோம், பாட்டு படித்தோம், வசனம் படித்தோம், இப்போ நம்முடைய வார்ஷிப் டைம். ஓகே, ஏசப்பாவை வார்ஷிப் பண்ண போகிறோம். ஓகேவா, எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்போமா? எழும்பி நின்று ஏசப்பாவை வார்ஷிப் பண்ண போகிறோம். அப்படியே கண்களை மூடி ஏசப்பா செய்த நன்மைகளை நாம் சொல்லி சொல்லி ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம். ஹலலூயா ஹலலூயா, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹலலூயா, நீ நன்மைகளை செய்கிறவர் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நீ நல்லவர். ஹலலூயா, பரிசுத்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹலலூயா, நீ சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொன்னீங்களேப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹலலூயா ஹலலூயா, சாந்த சுரூபியே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹலலூயா, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், சாந்த குணமுள்ளவராய் இருக்கிற நீ ராஜாவா இருக்கிறீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்ரம் அப்பா. ஹல்லேலூயா, இயேசுபா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தாவீதின் குமாரனே உமக்கு ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இயேசுபா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா, சாந்தமாய் அப்பா எங்களோடு கூட இருக்கிறவரே, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அப்பா ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம், நீ நல்லவர். ஹல்லேலூயா, சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்ரம். இவருடைய இருதயத்தில் சாந்த குணத்தை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்ரம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, சாந்த சொரூபியே உமக்கு ஸ்தோத்ரம் அப்பா. ஹல்லேலூயா, நீர் மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஓசன்னா 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 ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வந்திடும் இயேசுவே, என்னாலும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவரே. கர்த்தரின் நாமத்தில் வந்திடும் இயேசுவே, என்னாலும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவரே. ஓசன்னா 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 தலைகளை உயர்த்துங்கள், தலைகளை உயர்த்துங்கள், தலைகளை உயர்த்துங்கள் வாசல்களை, தலைகளை உயர்த்துங்கள், தலைகளை உயர்த்துங்கள், தலைகளை உயர்த்துங்கள் வாசல்களை. மகிமையின் ராஜா இயேசு உள்ளே வருகிறார், மகிமையின் ராஜா இயேசு உள்ளே வருகிறார். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. ஓசன்னா 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 ஓசன்னா. மகிமையின் ராஜா, நீர் உள்ளே வருவதற்கு அப்பா வாசல்களை திறக்க வேண்டிய கிருபை எங்களை தருவீராகப்பா. ஹல்லேலூயா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்கள் இருதயமாகிய வாசலை அப்பா ஸ்தோத்திர நீர் பிரவேசிக்க ஒவ்வொருவரும் திறக்க வேண்டிய கிருபையை ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பீராகப்பா, ஒவ்வொரு பெரிய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. இஸ்வே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் சாந்த குணமாகிய ராஜா இயேசு நீங்க வாசம் பண்ண
பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கதாவே அந்த ஆவியின் கனியாகிய அப்பா சாந்த குணத்தை கத்தர் கொடுப்பீராக. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் சாந்தமாய் பதில் சொல்ல வேண்டிய கிருபையை கத்தர் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவீராக. அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக அப்பா. உங்களுடைய கரங்களை தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆவியின் கனிகளில் இன்னைக்கு சாந்தோன்ற கனிய தியானிச்சுட்டு வரோம் அப்படித்தானே? ஆமா தாமி, கரெக்டா சொன்ன. சாந்தம் என்னும் கனி ரொம்ப முக்கியம். உனக்கு சாந்த குணம் பற்றி ஏதாவது ஸ்டோரி சொன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? ஆமா அக்கா, கதைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கா அக்கா, ஒரு ராபிட் நம்மிடம் ஓடி வர்றத பாருங்களேன், ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆமா டாமி, பயங்கரமா பயத்தோட ஒரு ராபிட் ஓடி வருது. யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டீர்களா? உதவி செய்ய மாட்டீர்களா? என்ன ராபிட், உனக்கு என்ன ஆச்சு? நீ எங்க இருந்து வர்ற? அக்கா, நான் பக்கத்து காட்டில இருந்து வருகிறேன். ஓ அப்படியா? அந்த காடு நல்ல இயற்கை வளம் மிகுந்த அழகான காடாச்சி. அதை விட்டு விட்டு நீ ஏன் மனுஷங்க வாழ்ற இங்க ஓடி வர்ற? அக்கா, எனக்கு அழகான குடும்பம் உண்டு. நாங்கள் காட்டில் மிகுந்த சந்தோஷத்துடன் வாழ்ந்து வந்தோம். எப்பொழுதும் என்னுடைய அம்மா அப்பா என்னிடம் மிகுந்த அன்பு காட்டுவார்கள். ஆனா எனக்கு மிகவும் அதிகமான கோபம் வரும். எதுக்கெடுத்தாலும் சத்தம் போடுவேன். என்னிடம் என் அம்மா அமைதியாக பொறுமையாக இருக்க கூறினாலும் அவர்களிடம் சண்டையிடுவேன். அமைதியாகவே இருக்க மாட்டேன். நான் கோபப்படும் போது என்னுடைய அழகான முகம் கூட அழகில்லாம மாறிவிடும். ஆனாலும் என் அப்பா அம்மா நீ சாந்தமாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் கூறுவார்கள். ஒரு நாள் சாந்தம் இல்லாமல் சத்தமிட்டு வெளியே ஓடும் போது அதே நேரம் ஒரு புலி இரை தேடி காட்டில் அலைந்து கொண்டிருந்தது. நாங்கள் ஒரு மறைவிடத்தில் வாழ்ந்து வந்தோம். ஆனால் நான் சத்தமிட்டு வெளியே ஓடியதை கண்ட புலி எங்களை எளிதாக கண்டுபிடித்தது. அனைவரும் துரத்த ஆரம்பித்தது. என்னுடைய அப்பா அம்மா இருவரையும் கடித்து சாப்பிட்டது. அப்புறம் என்னையும் துரத்த ஆரம்பித்தது. நான் எப்படியோ தப்பி இங்க வந்துட்டேன். எனக்கு சாந்த குணம் இல்லாததனால் என்னுடைய கோபத்தினாலும் நான் என்னுடைய அப்பா அம்மாவையும் நான் வாழ்ந்த அழகிய காட்டையும் இழக்க நேரிட்டது. ரொம்ப நல்லது, கவலைப்படாத. நீ தவற உணர்ந்துட்டல்ல, நீயும் என் கூட இரு. நாங்க உன்னை பத்திரமா பார்த்துக்கொள்றோம். பாத்தியா டாமி, சாந்த குணம் இல்லாததுனால ராபிட் அப்பா அம்மாவையும் தன் வாழ்ந்த இடத்தையும் கூட இழந்து போயிடுச்சு. பாத்தியா, நீ கூட சில நேரம் ரொம்ப கோபப்பட்டு கத்துவதானே? ஆமா அக்கா, சாந்த குணம் ரொம்ப முக்கியம். நான் இனி கோபப்பட்டு கத்த மாட்டேன். அமைதியா எப்போதும் சாந்தமா நடந்து கொள்வேன். ஆமா ரேபிட் டாமி, நீங்க எப்பவும் சாந்தமா இருக்கணும். நம்முடைய இயேசு அப்பா கூட இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல ரொம்ப சாந்தமா வாழ்ந்தார். சீஷர்கள் ஏதாவது கேட்கும் போது ரொம்ப சாந்தமா அவர்களுக்கு பதில் கூறினார். அவர் மத்தேயு 5:5 சொல்லியிருக்கிறாரு, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று. நாமும் சாந்த குணமுள்ளவர்களா இருக்கணும் பிள்ளைகளே. ராபிட் சாந்த குணம் இல்லாததுனால அப்பா அம்மாவையும் இழந்து விட்டது.
உங்க வாழ்க்கையில கூட நிறைய நேரம் சாந்த குணம் இழந்து போயிடுறீங்க அப்படிதானே? எப்போன்னு கேக்குறீங்களா? நான் சொல்லட்டுமா? சில நேரம் உனக்கு ஆரோக்கியமா உங்க அம்மா உணவு சமைச்சு தரும்போது உனக்கு அது பிடிக்கலன்னு நினைச்சுக்கோயே, அத வெறுப்ப கோபமா காட்டுறீங்க, பிளேட் அப்படியே தள்ளி விட்டுறீங்க. சில நேரம் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன், அந்த ட்ரெஸ் போட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறீங்க, கத்துறீங்க அப்படிதானே? சில நேரம் உங்க வீட்டுல கூட உன்னோடு கூட இருக்கிற சகோதரனோ இல்லை சகோதரியோ யாராவது உன்னோட சாய் வச்சிருந்தா, உன்னுடைய விளையாட்டு ஜாமானத்தை வச்சிருந்தா, உடனே கோபமா அங்க இடம் இருந்து உடனே பிடிச்சி அடம் பிடிச்சி வாங்குறீங்க. சில நேரம் அப்பா உன்ன ஆஃப் அன் அவர் தான் டிவி நீ பார்க்கணும் அப்படின்னு அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஆஃப் அன் அவர் ஆனதும் தம்பி இனி நீ டிவி பார்க்க வேண்டாம், பார்த்தது போதும்னு அப்பா சொன்னா, உடனே உன்னோட கோபத்தை முக பாவனையில கூட காட்டுறீங்க அப்படிதானே? பாத்தியா, சாந்த குணம் ரொம்ப முக்கியம். அதனால எப்பவும் சாந்த குணமா நடக்கணும். நம்முடைய பேச்சில், நம்முடைய செயல்ல, நம்ம முக பாவனையில கூட நம்ம சாந்தமா இருக்கணும். ஏன்னா நம்முடைய தீம் படி சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீங்களும் சாந்த குணமுள்ளவர்களா இருக்கணும், ஓகேவா? கதையெல்லாம் நல்லா இருந்துச்சுல்ல? நம்ம இப்போ ஏற்கனவே பாடின பாட்டை ஆக்ஷன் பண்ணி பாடலாமா?
ரியாக்ஷன் பண்ணீங்க குட்டீஸ். ஓகே, இது நம்மோட குயிஸ் டைம். ஓகேவா? ஓகே, இந்த குயிஸ் டைம்ல மண்டே யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இப்போ குட்டீஸ், எல்லாரோட போட்டோஸ் வந்துச்சா? ஓகே, இன்னைக்குள்ள குவிஸுக்குள்ள போறதுக்குள்ளாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? குவிஸ்ல, இன்னைக்குள்ள குவிஸ்ல மத்தேயு 21 அதிகாரம் 1-9 வசனங்கள்ல இருந்தோ, அப்புறம் பிலிப்பியர் 4 அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்கள்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்க போறோம். ஓகேவா? இந்த க்வெஸ்சன்ஸுக்கு ஆன்சர்ஸ் நான் சொல்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணணும். வாட்ஸ்அப் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9445212558. ஒன்ஸ் மோர் கூட சொல்றேன், 9445212558. ஓகே, நீங்கள் ஆன்சர்ஸ் அனுப்பும்போது உங்களோட ஃபுல் நேம், ஏஜ், உங்களோட பேரண்ட்ஸ் நேம், உங்கள் பிளேஸ் நேம், உங்கள் சர்ச் நேம், கூடவே உங்களோட ஃபோட்டோவும் சேர்த்து அனுப்பணும். ஓகேவா? ஆன்சர்ஸுக்கு கூட ரெஃபரன்ஸும், அதாவது வேத பகுதி, எந்த வேத வசனம் அப்படின்றதையும் சேர்த்து நீங்கள் அனுப்பணும். ஓகேவா? அப்புறமா 15 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் அனுப்பணும். அடுத்து
நைட் 10 மணிக்குள்ளாடி நீங்க இந்த ஆன்சர்ஸ அனுப்பணும் ஓகேவா ஓகே இன்னைக்கு உள்ள குவிஸ்க்கு போலாமா நோட் பண்ணிக்கோங்க ஒர்க்க கூட வேத பகுதி சொல்றேன் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1 லிருந்து 9 வசனங்கள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1 லிருந்து 5 வசனங்கள் ஓகே क्वेश्चन குள்ள போறோம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஒலிவ மலைக்கு அருகானது எது ஒர்க்க கூட சொல்றேன் ஒலிவ மலைக்கு அருகானது எது ஓகே செகண்ட் क्वेश्चन சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவர் யார் ஒர்க்க கூட சொல்றேன் சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவர் யார் ஓகே தேர்ட் क्वेश्चन ஜனங்கள் என்ன சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் ஒன்ஸ் மோர் கூட சொல்றேன் ஜனங்கள் என்ன சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் फोर्थ क्वेश्चन எது எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக ஒர்க்க கூட சொல்றேன் எது எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக லாஸ்ட் क्वेश्चन கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க யார் யாருக்கு புத்தி சொல்கிறேன் ஒன்ஸ் மோர் கூட சொல்றேன் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க யார் யாருக்கு புத்தி சொல்கிறேன் என்ன குட்டீஸ் நோட் பண்ணிட்டீங்களா ஓகே ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சு நைட் 10 மணிக்குள்ளாடி அனுப்பி விடுங்க ஓகேவா ஹலோ எல்லாரும் சுகமா இருக்கீங்களா இந்த லாக் டவுன் டேஸ்லயும் நீங்க வீட்ல இருக்கிற இந்த நாட்கள்ல எப்போது சுத்தமா இருக்கணும் அம்மா அப்பாவுக்கு உங்களால இயன்ற உதவிகளை நம்ம செய்து கொடுக்கணும் சண்டே ஸ்கூல் மனன வசனங்களை எல்லாம் மனப்பாடம் செய்யணும் அது மட்டும் இல்ல கொரோனா வைரஸ்னால நிறைய பேர் பாதிக்கப்படுற இந்த நாட்கள்ல நீங்க அடிக்கடி சோப்பு போட்டு மினிமம் 30 செகண்ட்ஸ் சுத்தமா கைகளை வந்து கழுவ வேண்டும் தேவையில்லாம நம்ம வெளியில போகவே கூடாது அப்படி அத்தியாவசியமா நம்ம போனாலும் நமக்கும் மற்றவங்களுக்கும் இடையில 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டிப்பா மெயின்டெய்ன் பண்ணணும் நம்ம முகத்துல எப்பவும் நம்ம மாஸ்க் போட்டுக்கணும் அது மட்டும் இல்ல முக்கியமா அம்மா நமக்கு சமைச்சு தர உணவுல இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா சாப்பிடணும் அதுக்கு அப்புறம் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புகள் நிறைய இருக்குல்ல இந்த பாதிப்புகள் எல்லாம் நீங்குவதற்காக இயேசுப்பாவை நோக்கி அதிகமா நீங்க நல்ல பிரேயர் பண்ணணும் ஓகேவா ஓகே குட்டீஸ் இது நம்மோட டாக் டைம் இப்போ ஜாஷுவா அங்கிள் வந்து நமக்கு ஒரு சூப்பரான மெசேஜ சொல்ல போறாங்க ஓகேவா ஹலோ பிள்ளைகளா எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா ரொம்ப ஜாலியா அந்த சிறுவர் ஆராதனை போயிட்டு இருக்குல்ல இந்த சிறுவர் ஆராதனைய பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சில வாரமா நம்ம ஆவியின் கனியை குறித்து நாம கற்றுக்கொண்டு வரோம் இல்லையா பிள்ளைகளா இன்னைக்கு கூட ஆவியின் கனி 8வது கனி சாந்தத்தை குறித்து நம்ம சூப்பரான பாட்டு கேட்டோம் ஆக்சன் பண்ணோம் ஒரு நல்ல ஸ்டோரி கேட்டோம்ல இல்லையா இப்ப கூட இந்த டாக் டைம்ல
சாந்தத்தை குறித்து நாம கற்றுக்கொள்ள போறோம். எதை குறித்து? சாந்தத்தை குறித்து. ஓகே, சாந்தம்னா என்ன? நீங்க கோபமடைகிற எல்லா சூழ்நிலைகளிலுமே நீங்க அமைதியா இருக்கிறீங்க பாருங்க, அந்த நல்ல சுபாவம் தான் சாந்தம். உங்க வீட்டில், ஸ்கூல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க சொந்த பந்தங்கிட்ட, அவங்களால ஒரு கோப சூழ்நிலையில நீங்க சாந்தமா இருக்கும்போது தான் அந்த சாந்த குணத்தை நாம் வெளிக்காட்ட முடியும். ஓகேவா? சரி, சாந்தத்தை குறித்து நான் மூணு காரியங்களை உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். எத்தனை காரியம்? மூணே மூணு காரியத்தை சொல்லி நாம ஜெபம் பண்ணி இந்த சிறுவர் ஆராதனையை நிறைவு செய்யலாம். முதலாவது, நம்மகிட்ட சாந்தம் இருந்துன்னு வைய, நமக்கு தேவையான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பிள்ளைகளா? அது மாத்திரமல்ல, இந்த சாந்த குணத்தினால மற்றவங்களையும் நாம் கவர்ந்து கொள்ள முடியும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். அது நடந்த சம்பவம். நமக்கு மத தெரசா தெரியும்ல, ஆ, இயேசப்பாவை அவங்க சேவை மூலியமா இந்தியாவுக்கு இருக்கிற எல்லா ஜனங்களுக்குமே சேவை செஞ்சு இயேசப்பா நாமத்தை சொன்னவங்க. அவங்க வந்து சிறு பிள்ளைகளுக்காக, முதியோருக்காக, வியாதிப்பட்டவங்களுக்காக சேவை செஞ்சாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தன்னோடு இருக்கிற சிஸ்டர்களை கூட்டிட்டு மணி கலெக்ட் பண்ண போவாங்க. அப்போ ஒரு நாள் இந்த மத தெரசா இவங்களோட இருக்கிற சிஸ்டர்களை கூட்டிட்டு கடை தெருவு பக்கமாக போனாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு கடைக்கு முன்னாக போய், ஐயா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க பிள்ளைகளா. இந்த கடைக்காரரு அறவே அந்த மத தெரசா சொன்னதை கேட்கவே இல்லை, கண்டுக்காமே நின்றுட்டாங்க. மறுபடியும் இந்த மத தெரசா, ஐயா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ஐயா அப்படின்னும் போது இந்த கடைக்காரருக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. என்ன பண்ணார் தெரியுமா? திட்டல இல்லை, திட்டவே இல்லை. என்ன பண்ணாங்க, தன் வாயில் இருக்கிற எச்சிய கையில் துப்பிட்டாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு, நாம கூட கேட்கறக்கு எப்படி ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ஆனால் அந்த மத தெரசா கோபப்படலை, பொறுமையே இழக்கலை. அப்போ இந்த மத தெரசா சொன்னாங்க, சாந்தமாக ஒரு பேச்சு பேசுறாங்க, என்னன்னு தெரியுமா? ஐயா இதே எனக்கு கொடுத்துட்டீங்க, எங்க கூட இருக்கிற பசியால வாடுகிற குழந்தைக்கு ஏதாவது தாங்க அப்படின்னு இந்த மத தெரசா அந்த கடைக்காரரை பார்த்து சொன்னாங்க. இந்த கடைக்காரர் உள்ள அப்படியே நொறுங்கி போச்சு. இதை கேட்டதுமே, என்னடா நம்ம அவமானப்படுத்தி வாயில் இருக்கிற எச்சில கையில் துப்பியுமே இவங்க பொறுமை இழக்காம இப்படி இருக்காங்களே, இப்படியெல்லாம் இருக்க முடியுமா, சாந்தமாக இருக்க முடியுமா அப்படின்னு இவங்க ஆச்சரியப்பட்டு இந்த கடைக்காரர் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த மத தெரசாகிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னால் இயன்ற உதவியை இந்த மத தெரசாவுக்கு செஞ்சாங்க. பார்த்தீங்களா பிள்ளைகளா, சாந்த குணம் இருந்தால் நம்மளுக்கு தேவையான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமில்ல, அந்த கடைக்காரர் மத தெரசா வந்து கவர்ந்துட்டாங்க பார்த்தியா. அப்போது சாந்த குணத்தினால ரெண்டு நன்மைகளை நாம் பார்த்தோம் இல்லையா? நமக்கு தேவையான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும், மற்றவங்களும் கவர்ந்து கொள்ள முடியும். ஓகேவா? சரி, ரெண்டாவது பாயிண்ட்டு என்னன்னு பார்த்தோம்னா, சாந்த குணத்தினால பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். எப்படி? சாந்த குணத்தினால பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். காந்திஜி ஒரு நாள் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, இன்னைக்கு கூட நம்ம தீம் வசனம் வாசிச்சோம் இல்லையா, மனப்பாடம் பண்ணுமோ இல்லையா, மத்தேயு 5:5, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த வசனம்தான் இந்த காந்திஜி மனசுல ஆழமா தொட்டுச்சு. ஓ, அப்போ சாந்த குணத்தினாலே சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு, சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணார் தெரியுமா? கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் செஞ்சார். அகிம்சை வழியில யுத்தம் செஞ்சார். எப்படி? கத்தி இல்லாம, ரத்தம் இல்லாம, அகிம்சை வழியில யுத்தம் செஞ்சார். பாத்தீங்களா? அந்த காந்திஜி கிட்ட இந்தியாவை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டாங்க பாத்தியா. அப்போ நம்ம சாந்த குணத்தினால
பெரிய பெரிய காரியங்களை செய்யலாம். அது மாத்திரமல்ல தேசத்தவே சொந்தஞ்சிட்டார் பாத்தியா. அப்போ நம்ம கிட்டமே நம்ம பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். வீட்டில் செய்ய முடியும், ஸ்கூலில் செய்ய முடியும். ஏன் ஏசப்பா கூட நம்ம பெரிய பெரிய காரியங்களை ஏசப்பாவுக்காக நாம் செய்ய முடியும். ஓகேவா? சரி, மூணாவது பாயிண்ட்டு என்னென்னா, சாந்த குணமுள்ளவர்கள் பாராட்டுகளை பெறுவார்கள். எப்படி சாந்த குணமுள்ளவர்கள் பாராட்டுகள் பெறுவார்கள்? யார்கிட்ட பாராட்டு? ஆ, கத்திர இடத்துல பாராட்டு பெறுவாங்க. மோசை குறித்து கத்தர் சொல்கிறாரு, மோசை ஆனவன் பூமியிலுள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவன்னு சாட்சி கொடுக்கிறார். இந்த மோசைக்கு ஆரோனுங்கிற அண்ணா இருந்தாங்க, மிரியாமுங்கிற அக்கா இருந்தாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. யாருக்குள்ள? அக்கா அண்ணனும் ஒரு டீமில் சேர்ந்துட்டாங்க. இந்த மோசேவை பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க தெரியுமா? மோசேகிட்ட மட்டும்தான் கத்தர் பேசுகிறாரோ, எங்ககிட்ட எல்லாம் பேசாமல் இருந்தாரோ அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைகளா. அப்போது என்ன பண்ணார் தெரியுமா? இதை கத்தர் கேட்டார். கத்தர் வந்து இந்த மூணு வேர்த்தியும் யார் யார் ஏன் ஆ இந்த மோசேயும் ஆரோனையும் மிரியாம ஆசாரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாங்க அப்படின்னு கத்தர் சொல்லிட்டார். ஆசாரிப்பு கூடார வாசலில் கத்தர் மோசே குறித்து சொல்கிறாரு, என் வீட்டில் எங்கு முன்மை உள்ளவனாக இருக்கிறான் மோசே, அவங்ககிட்ட நான் முகமுகமாக நான் பேசுகிறேன், எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நேரடியாக நான் பேசுகிறேன். என் தாசனாகிய மோசேவே பேசுறதுக்கு எப்படி பயம் இல்லாமல் இருந்தது அப்படின்னு கோபப்பட்டுட்டாரு. பாத்தியா, இந்த இடத்துல மோசேவே கர்த்தர் பாராட்டுறாரு. ஒரு பக்கம் மீரியாவுக்கு தண்டனை வந்துருச்சு பிள்ளைகளா. என்ன தண்டனை? ஆ, சரீரத்தில் வெண்குஷ்டம் வந்துருச்சு. அப்போது இந்த மோசே என்ன பண்ணார்னு தெரியுமா? கெஞ்சி மன்றாரு. கத்திர இடத்துல கெஞ்சி மன்றாடுறாரு. எங்கள் அக்காவுக்கு சுகத்தை தாங்க அப்படின்னு கெஞ்சி மன்றாரு. நாம் ஒருவேளை இப்படி இருந்தோம்னா நாம் என்ன நினைப்போம்? ஆ, என்கிட்ட பேசினாங்களே, என்னை திட்டுனாங்களே, என்னை இத்து கண்டிச்சாங்களே, என்னை கோ மேலே கோவப்பட்டாங்களே, இது இவங்களுக்கு வேணும் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் மோசே பார்த்தியா சாந்த குணமுள்ளவனாக இருந்ததுனால கத்திரிடத்தில் பாராட்டு பெற்றாங்க. அது மாத்திரமில்லை, அந்த சாந்த குணத்தினால இவங்க அக்காவுக்கு சுகம் கொடுத்தாங்க, ஜெபம் பண்ணி சுகம் பெற்று தந்தாங்க. அப்போது தெரியுதில்ல, சாந்த குணமுள்ளவர்களுக்கு நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்ள முடியும். சாந்த குணமுள்ளவர்ந்தால் நம்மளை கவர்ந்து கொள்ள முடியும். அது மாத்திரமில்ல, தேசத்தவே காந்திஜி பார்த்தியா சுதந்திரத்து கொண்டாங்க பார்த்தியா. மூணாவது காரியமாக இந்த மோசே பாராட்டுகளை பெற்றுக்கொண்டாங்க கத்திர இடத்துல. ஒரு ரெண்டு மூணு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பால் பார்த்துருக்கீங்களே, நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லை பால். அது சூடை பண்ண என்னாகு? கருப்பாக மாறிப்போமா? போகாது, அது நல்ல சுவையை கொடுக்கும். அதுபோல் இந்த சந்தன கட்டையை உரசு என்னாகு? குறைஞ்சு போகு, ஆனால் வாசனை வீசு. மூணாவதாக வைரம் இருக்குல்ல, பட்டயம் தீட்டத்தான் அது நல்லா ஜொலிக்கு. மெழுகுர்த்தி பாருங்களேன், தன்னையே இழந்து இருளை வெளிச்சமாக்குது. அப்போது உயிரற்ற பொருட்களே அதன் தன்மை குணங்களை மாற்ற முடியல, மாறிக்க முடியல. ஆனால் நம்ம ஏசப்பா சாயலில் படிச்சிருக்கிறோம், நம்ம சில நேரங்களில் கோபப்படுறோம், எரிச்சல் அடைகிறோம், பகை உண்டாயிருது. அப்படி இல்லாமல் நம்ம இந்த சில வாரங்களாக ஆவின் கரியும் குறித்து படிச்சுட்டு வரோம் இல்லையா? அப்போ நமக்குள்ளே இந்த ஆவின் கருவிகள் வேறொன்று துளிர் விடணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம மூணு காரியம் பார்த்தோமே இல்லையா? ஆ, சாந்த குணம் நமக்குள்ளே இருந்தால் நமக்கு தேவையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், அடுத்தவங்களை கவர்ந்து கொள்ள முடியும். ரெண்டாவது பாயிண்ட், நாம் சாந்த குணம் வந்தால் காந்திஜி போல தேசத்தவே சுதந்திரத்துக் கொள்ள முடியும், பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். மூணாவது காரியம், கத்திர இடத்துல பாராட்டு மோசையை போல நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேவா? சரி, ஓகே. இன்னைக்கு கூட ஒரு பாட்டு நாம் பாடினோம், ஓகேவா? ஞாபகம் இருக்கா? ஜாய் சிஸ்டர் பாடினாங்களே, கனி கொடுக்கும் காலம் இது கனி கொடுப்பாயா. அந்த பாட்டு நாம் பாடி, சில வரிகள் பாடி நாம் ஜோம் பண்ணி நாம் இந்த சிறுவர் ஆறானே முடிக்கலாம். ஓகேவா? கனி கொடுக்கும் காலம் இது கனி கொடுப்பாயா, இயேசு உன்னில் விரும்புகிற கனி கொடுப்பாயா,
கனி கொடுக்கும் காலம் இது கனி கொடுப்பாயா இயேசு உன்னில் விரும்புகிற கனி கொடுப்பாயா கனிகள் ஆவியின் கனிகள் கனிகள் ஒன்பது கனிகள் கனிகள் ஆவியின் கனிகள் கனிகள் ஒன்பது கனிகள் கனி கொடுக்கும் காலம் இது கனி கொடுப்பேனே இயேசு என்னில் விரும்புகிற கனி கொடுப்பேனே கனி கொடுக்கும் காலம் இது கனி கொடுப்பேனே இயேசு என்னில் விரும்புகிற கனி கொடுப்பேனே சூப்பரா பண்ணீங்க பிள்ளைகளா இப்போ நம்ம இயேசப்பா முகத்தை பார்த்து சில நேரம் நாம ஜோம் இல்லாமா இப்போ நாம பார்த்த காரியத்தையே சொல்லி இயேசப்பா சாந்த குணம் எங்கிட்ட இருக்கும்போது எனக்கு தேவையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் மற்றவங்களை கவர்ந்து கொள்ள முடியும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும் இந்த உலகத்தில் பாராட்டு மாத்திரமல்ல நம்மிடத்திலும் நாங்கள் பாராட்டு பெற்றுக்கொள்ள முடியும் இந்த சாந்த குணம் எங்களுக்குள்ள வரும்போது எங்களுக்கு கோபம் எரிச்சல் பகையெல்லாம் மாறி போயிடணும் இயேசப்பா அப்படின்னு கொஞ்ச நேரம் இயேசப்பா பார்த்து நாம் ஜோம் இல்லாமா ஓகேவா எல்லா கண்களும் மூடுங்க அப்படியே முழங்கால் படுங்க முழங்கால் படிட்டு இயேசப்பா முகத்தை பார்க்குறீங்களா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா அன்பின் பிதாவே அப்பா அந்த சிறுவர் ஆராதனையில் தகப்பனே என்று கூட அப்பா அந்த சாந்தத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா அப்பா அந்த சாந்த குணம் எங்களுக்குள்ளே வரும்போது தகப்பனே எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அப்பா எங்களுக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமே தகப்பனே அதுபோல சாந்தத்தினால் மற்றவர்களை கவர்ந்து கொள்ள முடியுமே தகப்பனே அப்பா அந்த சாந்த குணம் எங்களுக்குள்ளே வரும்போது பெரிய பெரிய காரியங்கள் அந்த காந்திஜி போல தேசத்தவே சுதந்திரிச்சு கொண்டாங்கப்பா மோசையை போல அந்த சாந்த குணம் உள்ளவராக இருக்கும்போது நீங்கள் உம்மிடத்தில் எங்களுக்காக பாராட்டுகள் உம்முடைய வாயிலிருந்து எங்களுக்கு பாராட்டுகள் வரும்படியாய் அப்பா அந்த மோசைக்கு இருந்தது போல கத்தாவே எங்களையும் நீங்கள் பாராட்டுவீங்க தகப்பனே அதுபோல தகப்பனே எங்களுக்குள்ளே இந்த சாந்த குணம் வேரூன்றி அப்பா துளிர்விட்டு வளரணும் தகப்பனே அப்பா சில வாரங்களாக இந்த ஆவியின் கனியை குறித்து நாங்கள் கற்று வருகிறோம் தகப்பனே அப்பா அந்த ஆவியின் கனிகள் எங்களுக்குள்ளே வளர்ந்து பெருகவும் உமக்காய் கனி கொடுக்கிற இந்த காலத்திலே நாங்கள் கனி கொடுக்கணும் அப்பா தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் கத்தாவே நல்ல சுகத்தோடு பெலத்தோடு இம்மட்டுமாய் காத்து வருகிற நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் இன்னும் அப்பா உடைய கிருபைகளை ஒழித்து வைத்து அப்பா உடைய சட்டில் மரபிலே பாதுகாத்து ஆண்டவரே நல்ல சுகத்தோடு பெலத்தோடு இருக்கவும் கத்தாவே அனுகிரகம் செய்யும்படியாய் செபிக்கிறோம் எல்லாவற்றிலும் கரத்திலே தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி என் முழுவலமே பரிசுத்த நாமத்தே ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென்